உலகளாவிய தமிழ் சொந்தங்களே அத்தனை பேருக்கும் எனம் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் சித்தர்களின் மணிமந்திர மருத்துவத்தின் அடிப்படையில் கர்ப்பத்திலிருந்து மரணமிழா பெருவாழ்வுரை சொல்லக்கூடிய ஒரே மருத்துவம் மணிமந்திரம் தந்தாங்க இன்று ஒரு சகோதரி கேட்டிருந்தார் வெள்ளைப்படுதலுக்கு ஒரு எளிமையான மருத்துவமாக சொல்லுங்க ஐயா நாங்களாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு சகோதரிக்காக ஒரு பதிவு ஒரு பாடலோடு சொல்கிறேன் கேட்டுக்குங்க தவள நிற எலுமிச்சம்பழத்தை வாங்கி தாக்காக சாரதான எடுத்துக்கொண்டு கவனமாய் ஒரு கரண்டி எடுத்துமே மேதான் கரண்டி இடை நல்லெண்ணெய் கலந்து சேர்த்து பவளமாக இதை குடிக்க ஆறு நாளும் பதிவான நீச்சலுக்கு வெள்ளை வீழ்தல் கோவ நிறம் பிரமேகம் போகும் என்று கூறினார் யாக்கோப்பு குணமதாமே இப்போ துண்டைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எலுமிச்சம்பழம் நல்ல பழுத்த பழமாக பொன்னிறமாக இருக்கக்கூடிய ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க அந்த பழத்துடைய சாறு ஒரு கரண்டி அதே மாதிரி எலும்பு எலுமிச்சம்பழத்து சாறு புழிஞ்சு இந்த விதா இதாக நீக்கி வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன் சாறு சுத்தமான எல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் செக்கில் ஆட்டினதாக இருக்கட்டும்ங்க மரச்சக்காய் இருக்கட்டும் ரோட்டரியில் மிஷினில் ஆட்டினதில்லைங்க மரம் இதாக இருக்கட்டும் நாட்டு மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எதுக்கு திருப்பி திருப்பி நம்ம நான் மரச்சக்கு மரச்சக்குன்னா அதில் ஹீட் அதிகமாகாது மெதுவாக சுற்றும் அப்போ அந்த எண்ணெயுடைய தன்மை மாறாது அதுக்குத்தான் திரும்பி திரும்பி நாங்கள் சொல்லும்போது மருத்துவத்துக்குன்னு சொல்லும்போது நாட்டு மரச்சக்கு எண்ணெயின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த எண்ணெயை பயன்படுத்துங்க என்ன அது ஒரு ஸ்பூன் இதை ரெண்டையுமே கலந்து ஆறு நாள் குடிச்சிட்டு என்ன வெள்ள வெட்ட போயிடும் அது மட்டும் இல்லை நீர் சுருக்கு சூடு பிடிக்கணும்னு சொல்லும் என்ன யூரின் ட்ராக்லேயே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனால் இல்லை வந்து சூட்டுனால் வரக்கூடிய நீர் சுருக்கு போயிடுங்க ஸோ இதுக்கு அருமையான மருந்து இப்போ வெள்ளை வேட்டைக்கும் இது தான் நீர் சுருக்குக்கும் இது தான் மருந்து அதே மாதிரி கேபி எல்ல இது மரச்சக்கை என்ன எங்கெங்கே வாங்குறது நிறைய கடையில் கிடைக்குங்க கேட்டு வாங்குங்க இல்லையா தொடர்பு விடுங்க மரச்சக்கை என்ன வேணாலும் நம்மள்கிட்ட இருக்குது தொடர்ந்து பரம்பரை டிவியை பாருங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்